ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் சாண்டிஸ் திங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டப் செட்டப் பேரண்டல் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து மாலிக்கு வந்து பண்ணி வச்சுருந்தோம். அந்த டப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்டல் ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. அதுவும் நேற்று நைட்டு தான் இறந்துச்சு. நான் வந்து பார்க்க முடியலை, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு தான் நான் வந்து பார்த்தேன். ரொம்பவே வந்து சேடாயிருச்சு. அந்த ரெண்டு ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஒயிட் கலர் மாலியும் அதுக்கப்புறம் ஃபீமேல் பிளாக் கலர் மாலியும் வந்து இறந்துச்சு. இன்றைக்கான வீடியோ வந்து அதை பற்றி தான் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, எதனால் ஃபிஷ் வந்து இறந்துருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த விஷயத்தை வந்து நம்ம ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கான வீடியோவும் அதே தான். நம்ம வந்து எந்தெந்த ரீசன்கால வந்துலாம் மாலி ஃபிஷஸ் வந்து இறந்து போகுது, அதெல்லாம் நம்ம எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி. இந்த வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களோட மாலி ஃபிஷஸ் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பாற்ற முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாலி ஃபிஷ் இறக்குறதுக்கான ஃபஸ்ட் ரீசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரீசன் வந்து நான் வந்து எதை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ரெண்டு ஃபிஷஸ் வந்து நான் வந்து இறந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்ன, அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நம்பர் ஒன். என்னென்னா, நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து ஒழுங்காக வந்து பண்ணணும். நான் வந்து மாலி ஃபிஷ் டப்புக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து 1 மந்த்லாம் வந்து கேப் விட்டிங்கன்னா, அந்த மாலி இருக்கில் அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் வந்து கீழே வந்து அமோனியா அப்படிங்கிற ஒரு கேஸஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அமோனியா அப்படிங்கிற கேஸ் வந்து வாட்டரில் வந்து வரையில் ஆக்சிஜன் லெவலையும் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். உங்களோட ஃபிஷஸும் அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபிஷஸ் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிற, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிஷஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஆஃப் த வாட்டரில் வந்து மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டாப் லேயரில் வந்து ஆக்சிஜன் எடுத்துச்சுனாவே நீங்கள் வந்து ஏரேஷன் போட்டு விட்றணும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு 25% ஆஃப் த வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் வந்து 25% ஆஃப் த வாட்டரை வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம வந்து எப்போதுமே மாலி ஃபிஷஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் வந்து டப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியானோ, இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸாவது நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியானோ. அதுவும் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இப்போ வந்து ஒரு டேங்க் இருக்குன்னா டேங்குக்கு அடியில் வந்து ஒரு 25% ஆஃப் த வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும் 25% ஆஃப் த வாட்டர். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபிஷஸ்க்கு வந்து இறக்குறதுக்கான மார்ட்டாலிட்டி ரேட் ரொம்பவே கம்மியாகும். நம்ம மாலி ஃபிஷஸ் இறக்குறதுக்கான ரீசன் நம்பர் 2 என்னங்கிறத வந்து பார்ப்போம். ரீசன் நம்பர் 2 என்னென்னா, நம்மளோட ஃபீடிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபீடிங் வந்து மார்னிங் வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீடிங்கை வந்து எல்லா ஃபிஷஸும் வந்து கரெக்டாக எடுக்குதா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃபிஷஸ் வந்து நல்லா ஃபீடிங் எடுக்கும், ஒவ்வொரு ஃபிஷஸ் வந்து ஃபீடிங் வந்து எடுக்காது. இந்த மாதிரி ஃபீடிங் எடுக்காத ஃபிஷஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 ஃபிஷ் இப்போ மாலி ஃபிஷஸ் இருக்குன்னா, அதில் வீக்காக இருக்க மாலி ஃபிஷ் ஒன்று வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியும் வந்து நிறையா ஃபிஷஸ் வந்து இறக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீடிங்கோட டைமிங் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மார்னிங் வந்து 8:00 நீங்கள் வந்து ஃபீடிங் போடுறீங்கன்னா, அதே மாதிரி 8:00 நீங்கள் வந்து மார்னிங் ஃபீடிங் போட்டுறணும். அதே மாதிரி வந்து ஒரு ஈவினிங் 6:00 ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி கரெக்டாக ஒரு 6:00 வந்து ஃபீடிங் போட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வேளையும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஒரு வேளை மட்டும் ஃபீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பத்தாது. இல்லை 2 வேளை இல்லை 3 வேளை நீங்கள் வந்து மாலிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஆனால் கரெக்டான அளவில் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஓவர் ஃபீடிங்கும் பண்ணிடாதீங்க, கம்மியாகவும் ஃபீட் பண்ணிடாதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நம்பர் 2. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீசன் நம்பர் 3. இதுதான் ரொம்பவே முக்கியமான ரீசன். என்னென்னா வந்து நம்ம மாலி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சாகும். ஒரு நாள் ஒன்று சாகும், ஒரு 2-3 வாரம் கழித்து அடுத்து ஒரு ஃபிஷ் வந்து சாகும். இது மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மீன் சாகும், இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து, இந்த மாதிரி ஒரு இன்டர்வல்லே வந்து செத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷில் வந்து டிசீஸஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கும். அதாவது டிசீஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகும் மாலிஸ்லலாம். அந்த ஃபங்கஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி, இல்லைனா ஒரு ப்ரௌனிஷ் ஸ்பாட் மாதிரி வந்து உங்கள் ஃபிஷஸோட பாடியில் வந்து ஒட்டியிருக்கும். அது பார்க்குறதுக்கு உண்ணி அப்படின்னே சொல்லுவாங்க, அது வந்து ஒட்டியிருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அந்த ஃபிஷஸில் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அந்த உண்ணியை வந்து ஃபிஷ் பாடியிலேருந்து எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் நாளைக்கு வந்து தனியாக வந்து எடுத்து போட்டுடணும். இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி பண்ணால் தான் நீங்கள் வந்து எல்லா ஃபிஷஸையும் வந்து காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி அட்டாக் ஆகி நிறையா ஃபிஷஸ் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான கிளைமேட்டில் வந்துடும் பார்த்திங்கன்னா, ரெய்னி சீசனில் இந்த மாதிரி வந்து ஃபங்கஸ் அட்டாக் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். அதனால் வந்து ஃபிஷஸ் வந்து ரெய்னி சீசனில் வந்து மாலி ஃபிஷஸ் மட்டும் அவுட்டோர் செட்டப்பில் வச்சுருந்தோம்னா ரொம்பவே காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் வந்து இன்டோர் செட்டப் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த அட்டாக்கான ஃபிஷ்ஷை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளில எடுத்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மற்ற ஃபிஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷஸ் வந்து எந்தெந்த ரீசனுக்காக இறக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை வந்து புதுக்கோட்டை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து விட போகிறேன். என்னென்னா வந்து நான் மாலி ஃபிஷஸ்லாம் வந்து சேல் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நம்ம அட்ரஸ் வீட்டிலே வந்து நான் வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க புதுக்கோட்டையில் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சாண்டிஸ் திங்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.